ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் 6th to 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் டாப்பிக்லேருந்து சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், புரத குறைபாட்டால் வரும் நோய் எது? புரத குறைபாட்டால் வரும் நோய் எது? மாரஸ்மஸ். குவாஷியாக்கர் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? குவாஷி ஆர்கர் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? புரதம். இது பொருத்துகளில் கூட கொடுத்து கேட்கலாம், இல்லது கூற்று அல்லது காரணத்தில் கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. முன்கழுத்து கலலை நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? முன்கழுத்து கலலை நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? அயோடின். நெக்ஸ்ட் கொஷின், உடலுக்கு அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து எது? உடலுக்கு அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து எது? கொழுப்பு. மாலைக்கண் நோய் எதனால் ஏற்படுகிறது? மாலைக்கண் நோய் எதனால் ஏற்படுகிறது? விட்டமின் ஏ குறைபாட்டால். பூச்சியை உண்ணும் தாவரம் எது? பூச்சியை உண்ணும் தாவரம் எது? நெப்பந்தஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். டூரோசிரா, யூட்ரிக்ளோரியா, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது எது? தாவர செல்லில் மட்டுமே காணப்படுவது எது? செல் சுவர். விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படுவது எது? விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படுவது எது? சென்ட்ரோசோம். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது? செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது லைசோசோம். செல்லின் புரத தொழிற்சாலை எனப்படுவது? செல்லின் புரத தொழிற்சாலை எனப்படுவது ரிபோசோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்கொலை பைகள்னா லைசோசோம், புரத தொழிற்சாலைனா ரிபோசோம். செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஹூக். செல் கொள்கையை வெளியிட்டவர்கள் யார்? தியோடர் ஸ்வான், ஜேக்கப் லீடன். ஒரு செல் தாவரம் எது? கிளாமிடோமோனஸ். முள்தோழி வகை விலங்கு எது? நட்சத்திர மீன். விண்வெளிக்கு முதன்முதலாக சென்ற விலங்கு எது? நாய். யானையின் தந்தங்கள் எதன் மாறுபாடு ஆகும்? வெட்டும் பற்கள். நிறக்குருடு உள்ள நீர்வாழ் விலங்கு எது? முதலை. தாவர உலகின் இரு வாழ்விகள் எனப்படும் தாவரம் எது? மாஸ். வைரஸை பற்றிய அறிவியல் பிரிவு வைராலஜி. பாக்டீரியாவை பற்றிய அறிவியல் பிரிவு பாக்டீரியாலஜி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். இது நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார்? சார்லஸ் டார்வின். ஹெச்எம்எஸ் பீஹில் என்னும் கப்பலில் உலகின் முக்கிய தீவுகளை சுற்றி வந்தவர் யார்? டார்வின். இது வந்துட்டு பொருத்துகளை ஒரு டைம் கேட்டிருந்துருக்காங்க. ஹெச்எம்எஸ் பீஹில் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷனில் டார்வின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பாக்டீரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? யூஏ ஹாக். உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படும் புழு எது? மண்புழு. உழவனின் எதிரி என்று அழைக்கப்படுவது எது?
உழவனின் எதிரி என்று அழைக்கப்படுவது எது? வெட்டுக்கிளி. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவனின் நண்பன்னா மண்புழு, எதிரினா வெட்டுக்கிளி. ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம். ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட். மழைக்காலங்களில் ரொட்டி மற்றும் விலங்கு தோல் பொருட்களின் மீது வெண்மை நிற படிவு காணப்படுவதற்கு காரணம் எது? மழைக்காலங்களில் ரொட்டி மற்றும் விலங்கு தோல் பொருட்களின் மீது வெண்மை நிற படிவு காணப்படுவதற்கு காரணம் எது? பூஞ்சை. கொசு ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? கொசு ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 20. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.